वेलकम टू स्टेला रानी समयल अनिवरुकुं वनकम फ्रेंड्स एल्लारे एप्डी इरुक्कींगा गॉड ग्रेस ला नल्ला इरुप्पींगा नेनैक्किरेन वांगा इन्नैक्कु वीडियो कुल्ला पार्क्कलाम ना इन्नैक्कु टाइटिल कुडुत्त मादिरी ओरु इंस्टेंटा ईसिया सिंपला एप्डी शवर्मा सेय्यिरदुन्नु அதுக்கு இப்போ மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக பிடிக்கும். என்ன சொல்கிறதுனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லைன்னா மார்னிங் டிஃபன் நைட் டிஃபனாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு வதக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பெரிய உருளைக்கிழங்கை வந்து ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி மைய வேக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 4 5 ஆட் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் அந்த எண்ணெய் அந்த வெங்காயத்தில் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிப்போம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போது நம்ம இதுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் பெப்பர்தூள்லாம் ஆட் பண்ணிப்போம். காரம் வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். சின்ன பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு பெரியவங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நான் வச்சுருக்க ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ப்யூர் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அது வந்து கலர் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். மசாலா ஐட்டம்னா இவ்வளோ தான். நம்ம ஃபைனலாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம். இதை எல்லாமே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குல எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்குனால நம்மளுக்கு இது வேகணும் அப்படின்னா டைம் எடுக்காது. ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு நம்ம மீடியம் டு லோவில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஜஸ்ட்டு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி அந்த மசாலா அங்கங்கே நிற்காமல் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் குழக்குழன்னு ஆகிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஸ்பூன் கணக்கில் சொல்கிறேன், ஸ்பூன் கணக்கில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வெஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை கம்ப்ளீட்டாக எடுத்து எல்லாமே யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம ஸ்டஃபிங்க்கு நம்ம ஷவர்மா ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் மைதா மாவு சப்பாத்தி வேணால் செஞ்சுக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு சப்பாத்தி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும். நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி செய்வோமோ அந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மயனைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நானே ரெடி பண்ணது வீட்டில். அதையும் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இப்போ இதில் ஆட் பண்ணிப்போம். பாருங்கள் அது எப்படி அந்த ஸ்டஃபிங் பாருங்கள். நான் தண்ணியெலாம் ரொம்ப ஆட் பண்ணாமல் செஞ்சதுனால அதை வைக்கும் போது அப்படி அழகாக ரொம்ப குழக்குழன்னு இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங்குள்ளே வைக்கும் போது வழியாமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட்டு கேரட் இருந்தது அதனால் அது துருவி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குடமிளகா வெள்ளரிக்காய் இதெல்லாம் இருந்தால் துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே திருப்பியும் 1 ஸ்பூன் அளவுக்கு மைனஸ் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போ மடிச்சுட்டு ரோல் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே வச்சுருக்கிறதுனால பாருங்கள் சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ஷவர்மா ரெடி. பின்னாடி நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. பார்க்க ஷவர்மா மாதிரி இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாருங்கள்.